இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க, மேஷ ராசி என்பர்களே, லாபம் உண்டு. சில நேரங்களில் தடங்களாற விஷயம் சரிதான், தப்பு கிடையாது. வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது. சில அந்த நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை சரியாக எடுத்துட்டோமா, நம்ம வந்து இன்னைக்கு என்னோட மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா நம்ம வண்டியில் உட்கார உட்காரவே விடாது. அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் போகிற இடத்துல மறந்துட்டு போயிட்டு ஒரு விஷயத்துக்காக கொடுக்க போகிறோம், அதையே மறந்துட்டோம். அதான் மறது யதார்த்தமாக இருக்குன்னா பல்வேறு யோசனைகள், பல்வேறு விஷயங்கள். ஆடிட்டிங் படிச்சுன்னு இருக்கிறவங்க, ஆடிட்டராக இருந்துருக்கிறவங்க, அட்வொகேட்டாக இருந்துருக்கிறவங்க, அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். சில புதிய தொழிலெலாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறவளுக்கு அதோடைய ஸ்டார்ட் அப், அதை எப்படி பண்ணுறதுங்கிற யோசனை. மற்றபடி ரொம்ப அழகாக நீங்கள் அந்த காரியத்தில் கவனமாக இருப்பேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான ஐயன் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் அது நடக்காது 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 நினைச்சு இந்த காரியம் நல்லபடியாக நடக்கும். அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த காரியத்தில் அது நடக்கிற மட்டும் ரொம்ப மும்முரமாக இருக்கு. பேப்பர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கா, டீலர்ஷிப் எடுத்துகிட்டு இருக்கிறவா, ஃப்ரான்ச்சைஸி எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமான துறைகளில், கார்மெண்ட் சம்மந்தமாக, டெய்லரிங் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் தரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான 1 இனம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய மிதுனராசி என்பர்களே, வரவுகள் உண்டு. சில நேரம் சில காரியத்துக்காக கோச்சு பச்சை எனக்கு வேண்டப்போ அப்படின்னு இருப்பேன், அப்படி விடாதீங்க. நீ மகாலட்சுமி வரும்போது சேமித்து வச்சுக்கணும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் அனுகூல்யமா இருக்கும். மனதளவில் ஏதோ ஒரு விதமான கவலைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன். சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவீங்க. அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், புதுசாக ஒரு துறை மேலே ஆர்வம் வரும். இந்த பிஸ்னஸ் பண்ணோன்னு பண்ணலாம், தப்பு கிடையாது. அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டானது பயணியாண்டவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி என்பர்கள், அப்பப்போ வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம். நண்பர் மூலமாக சில காரியத்தை சாதிச்சுட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த காரியம் நடந்தது. வியாபார விஷயங்கள்ல அனுகூல்யம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தானியம் சம்பந்தமா, ஆர்கானிக் ஃபுட் சம்பந்தமா, அரிசி சம்பந்தமா, காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், மார்க்கெட்ல கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, பெரிய அளவுக்கு மண்டி வச்சுட்டு இருக்கிறவங்க, ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவங்க அனுகூல்யத்தை தரக்கூடிய. வீடு கட்டணும் சார், பெரிய அளவுக்கு வீடு கட்டணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நிச்சயம் வெற்றியாகும். சில நேரம் யார்கிட்ட போட்டி போடுறதுன்னு தெரியாம போட்டி போட்டுட்டு இருப்பேன், அது தப்பு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சில காரியம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நடக்கணும். சில பேர் பார்த்துட்டுனா லைட்டு போட்டா ஆஃப் பண்ணணும், ஃபேன் போட்டா ஆஃப் பண்ணணும், இதை பண்ணால் அதை பண்ணணும், இதை பண்ணால் அதை பண்ண, குப்பை இருக்கப்பட நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பான். நம்ம சொல்றது தப்பு கிடையாது, ஆனால் மற்றவாளுக்கு அதை அழகாக எடுத்து சொன்னால் தப்பு கிடையாது, கோபத்தில் சொல்லிடக்கூடாது, அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகும். காலை வேலைகளில் பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் மத்தியானம் சரியாயிடும். வீடுக்கு வாடகைக்கு வரலையேன்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு வரும். இந்த இடம் விற்பனை ஆகலேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு விற்பனை ஆகும். பணம் கொடுத்தேன் திருப்பி வரலையேன்னு நினைச்சவாளுக்கு பேசியதை வாங்கிவிடுவேன் என்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண். 3 இன பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பவர்களையா, இன்னைக்கு நிறைய விஷயத்த அப்புறம் பார்த்துப்போம், அப்புறம் பார்த்துப்போம். அசாதாரணமான சில சக்தின்னு சொல்லுவான், ஞாபக சக்தி, நிறைய விஷயத்த யோசிப்பேன், கரெக்டாக ஞாபகம் வச்சுப்பேன். உங்களை பார்த்து நிறைய பேர் ரோல் மாடலாக இருக்கும். நடை உடை பாவனை எல்லாத்தையும் மாற்றிப்பேன். உங்களுடைய நிறைய கற்றுக்கணும்ப்பா, அப்படியே இருக்கக்கூடாது, லைஃப்பில் ஜெயிக்கும். நிறைய சூக்ஷமங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டானதே வேங்கடாஜலபதி வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நன்மை உண்டு. கடனுக்காக கடன் வாங்கறத தவிர்த்துக்கோ. சில நேரம் ஒரு சில காரியம் வேண்டாம் தோணுத்த விட்டுருங்க, தப்பே கிடையாது. அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, அம்மா அப்பாவுக்கு தெரியாம எந்த காரியத்தும் பண்ணாது. துளாராசி என்பர்கள், லாபம் உண்டுங்க, திடீர் பணம் வரவு இருக்குங்க.
கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கும். சில நேரம் ஒரு சில காரியம் வேண்டாம் தோணுத்த விட்டுருவோம், தப்ப கிடாதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல. அம்மா அப்பாவுக்கு தெரியாம எந்த காரியத்தும் பண்ணாது. சில மறதியில சில பொருட்கள் வச்சு மட்டவா வேலை பழி போட வேண்டாம், இல்ல மத்தவங்க உங்களை சொல்றாலும் அமைதியா இருக்கும், அது கிடைச்சும். தொலைந்த பொருட்கள் கிடைக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தானியங்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கிரானைட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மணல் சம்பந்தமா, சிமெண்ட் சம்பந்தம், ஊசி சம்பந்தம், இரும்பு சம்பந்தமா, டென்டல் கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு துளாராசி அன்பர்கள். விருச்சிகராசி நேயர்கள், ஒரு காரியத்துல சார் எனக்கு எல்லாம் இருக்கு, நிம்மதி தான் சத்த. எந்த கடையில கிடைக்கும்? அரை கிலோ, ஒரு கிலோ, ரெண்டு கிலோ பத்தாது சார், டன் கணக்கா தேவை. எல்லாம் இருக்கு, மனசுல கஷ்டங்கள் இருக்கு. இது தியானங்கள், யோகா. நீங்க அனுஷ நட்சத்திரத்திற்கு நிறைய முன்னாடி இப்போ இனிமே இதை பத்தி மூணையும் சிந்திக்காதீங்க, பிரயாணத்தை தவிர்த்து. எது நடக்கிறதோ அது நன்மைக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. குருவை வேண்டிண்டே, குலதெய்வத்தை வேண்டிண்டே, அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, நல்ல பலன்கள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான ஐந்து நிறம் சிகப்ப வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்கள், வேலை வாய்ப்பு சிறப்பாக, அப்பப்ப யதார்த்த மறதிகள் இருக்கும், முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றி தரும். பல பேர் கிண்டல் கேலி பேசும், அதை தாண்டி ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கு. தங்கம் சம்பந்தமா, வெள்ளி சம்பந்தமா, ஆபரணங்கள் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை. அனுகூலத்தை தரக்கூடியதா புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். பேப்பர் ஸ்டேஷனரி சம்பந்தமா, பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. சில விஷயங்கள்ல டக்குன்னு ஒரு விஷயத்த பேசிடுவோம், அதை பேசுறத தவிர்த்துக்கும். சகோதர சகோதரிக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க, அவா புரிஞ்சுக்கல நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற நினைவு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஏழு நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, நிறைய காரியம் போட்டி போட்டு பல பேர் பண்ணுவா, எதுக்கு இந்த போட்டின்னு ஒன்றும் புரியல, எதுக்கு என்னத்தை எடுத்துட்டு போக அப்படிங்கிற ஒரு யோசனை எல்லாம் மனசுல வரும். சில பேர் பேசும்போது பார்த்துட்டு எனக்கு இது பிடிக்கவே பிடிக்க, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எதை சொல்றாலோ அது ஆப்போசிட்டா சில விஷயங்களை அவ பண்றத அவளுக்குள்ள இருக்கிறத நம்மளால வெளியில பார்க்க முடியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவான், அதான் கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவான். விசாரிக்கவே வேண்டாம், பார்த்தா தெரிஞ்சுடும். இன்றைய தினத்துல மகர ராசி என்பவர்களுக்கு பழைய பொருட்களை கொடுத்து புதுசா வாங்குவேன். அடிச்சுட்டு இருக்க குழந்தைக்கு நல்ல பலன்கள் உண்டு, கோயில் கட்டின்னு இருக்க வாழ்க்கை விசேஷ பலன்கள் உண்டு, கோயில் கட்டணம் நினைச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை அதுக்கு முயற்சி எடுக்கலாம். கல்யாண காரியங்கள் அனுகூல்யமா நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ஒரு விஷயத்துல சாதிக்கணும், சாதிக்கணும் சாதிச்சு, டாக்டரேட் படிச்சுங்க, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவங்க, மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சுட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. சார் வீடு வாங்கணும் சார், கஷ்டப்பட்டுட்டே இருக்கும், வீடு மாத்தின்ண்டே இருக்கும், நல்ல வீடா வாங்கணும், நல்ல வீடா வாங்கணும். அருகில் இருக்கிறவாளுடைய பிரச்சனைகள் தீரும். ஒரு முடிவை அந்த முடிவை எடுத்துக்கொண்டு அதன் மூலமா செயல்படுவேல் நிறைய பேர் பேசுவோம், அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். இன்னைக்கு பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு தரிசனத்துக்கு போவேல் தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான நான்கு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்கள் நிறைய விஷயத்தை பார்த்து முந்தியெல்லாம் பேசுவேல், இப்ப பேசப்படாது, கத்துக்கணும், நடக்கட்டும் பார்த்துட்டே இருப்பேன், அமைதியா இருந்துட்டே இருப்பேன். நிறைய காரியத்தை உள்நோக்கி 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 அதை யோசிச்சு அந்த செயல்பாடுகளை செய்வேன். இந்த செல்போன்ல டிஸ்பிளே பிரமாதமா இருக்குன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மதர் போர்டு தான் காரணம். அதை உணர்ந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்துட்டேன்னா அந்த செல்போனை பத்தி முழுசா தெரிஞ்சவங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆகா, நம்ம இந்த அளவுக்கு இருக்கணும்னா இறைவன் தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்வேல், ஞானமாக சில விஷயத்தை யோசிப்பேல், சிந்திப்பேல் செயல்படுது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி, மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. நன்றி.